ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தை 4 நிமிடம் முன்னதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இந்த மாடல் கணக்குக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நாம் இப்போ இந்த கணக்குக்கான பதிலையே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலாவா அப்படின்னு பயப்படாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். அது மட்டும் இல்லை, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் இதுக்கான பதிலை நாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, இப்போ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? S1 S2 பை S2 மைனஸ் S1 இன்ட்டு டி, இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் இருக்கிற S1 S2 என்பது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற இந்த கிலோமீட்டர்ஸ். சரியா? அதே மாதிரி டி என்பது கணக்கில் இருக்கிற இந்த நிமிடம், அதாவது டைம். சரியா? சரி, இப்போ இந்த கணக்கில் இருக்கிற இந்த கிலோமீட்டர்ஸையும் டைமையும் இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு நமக்கு தேவையான பதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? S1 என்பது 35 கிலோமீட்டர்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? நீங்கள் வந்து 50 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம், 35 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த கிலோமீட்டர்ஸை S1 S2ல எப்படி வேணுனாலும் நாம் போட்டுக்கலாம், பதில் வந்து கரெக்டாக தான் வரும். சரியா? நான் வந்து S1க்கு 35 கிலோமீட்டரை எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது பெருக்கல் போட்டுக்கிட்டு S2க்கு 2வது கிலோமீட்டராக எழுதிக்கிறேன். அதே மாதிரி வகுத்தல் போட்டுக்கிட்டு S2க்கு இந்த 50 இங்கே எழுதிக்கிறேன், கழித்தல் S1க்கு இந்த 35. சரியா? அதுக்கு அடுத்தது டைம். டைமை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கில் 2 இடத்துல இருக்குது. சரியா? இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால இந்த டைமை வந்து நாம் ஒரே டைமாக மாற்றிக்கணும். அதாவது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஃபார்முலாவில் டைம் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. சரியா? ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த கணக்கில் 2 இடத்துல டைம் இருக்குது. ஓகேவா? இந்த 2 இடத்துல இருக்கிற இந்த டைமை நாம் ஒரே டைமாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் இந்த டைம்லேயே நாம் அந்த மாத்தின டைம் இருக்குல்ல, அந்த மாத்தின டைமை கொண்டு வந்து இங்கே பிரதியிட முடியும். சரியா? சரி, இப்போ இந்த டைமை ஒரே டைமாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாமா? அது எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த மாடல் கணக்கை பொறுத்த வரைக்கும் தாமதமாக முன்னதாகனு வந்துச்சுன்னா. சரியா? நல்லா கவனமாக பாருங்கள், இந்த மாடல் கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தாமதமாக இங்கே வந்து முன்னதாகனு வந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 2 டைமையும் அப்படியே தனியாக எடுத்து எழுதி ஃபஸ்ட்டு கூட்டிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் என்ன? 5. அதுக்கடுத்து 2வது டைம் என்ன? 4 நிமிடம். சரியா? கூட்ட என்ன வருது? 9 நிமிடம். இந்த நிமிடத்தை அப்படியே கொண்டு வந்து இங்கே பிரதியிடாதீங்க. சரியா? அப்படி பிரதியிட்டால் பதில் வந்து தப்பாக வந்துடும். ஓகேவா? நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நிமிடத்தை மணிக்கு நாம் மாற்றிக்கணும். சரியா? மணிக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த டைம்லேயே அந்த மணியை கொண்டு வந்து பிரதியிடணும். ஓகேவா? இப்போ அந்த நிமிடத்தை மணிக்கு மாற்றிக்கலாமா? 9 வகுத்தல் 1, அதாவது ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் இருக்குது? 60 நிமிடம் இருக்குல்ல, அதை இங்கே எழுதிக்கோங்க. சரியா? ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் இருக்குது? 60 தானே, அதை இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதான் மணிக்கு மாற்றியாச்சு. சரியா? இப்போ அந்த மணியை கொண்டு வந்து அந்த டைமில் பிரதியிட்டாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்னான்னு இதுக்கு அடுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க, இப்போ இதை சுருக்கினாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்னான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் சுருக்கி பாருங்கள், இதுதான் பதிலாக வரும். ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரி, இப்போது இதே மாடலில் இன்னொரு கணக்கு பார்த்துடலாமா? சரி, இப்போது அதே மாடலில் இருக்கிற இந்த கணக்குக்கும் அதே மாதிரி பதிலை கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். S1 S2 வகுத்தல் S2 கழித்தல் S1 இன்ட்டு டி, ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இந்த கணக்கில் இருக்கிற இந்த கிலோமீட்டர்ஸ் மற்றும் நிமிடத்தை இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு நமக்கு தேவையான பதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? S1 S2 என்பது என்ன? கணக்கில் இருக்கிற இந்த கிலோமீட்டர்ஸ் தானே, அதை கொண்டு வந்து இங்கே பிரதியிடலாமா? S1க்கு நான் 1 கிலோமீட்டராக எழுதிக்கிறேன் பெருக்கல் S2க்கு 2வது கிலோமீட்டர். நீங்கள் இதை மாற்றி மாற்றி கூட எழுதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா?
S2க்கு 85 கழித்தல் S1க்கு 60. அதாவது S1க்கு நான் என்ன போட்டிருக்கேன் இங்கே 60 தானே, அதை இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கடுத்து பெருக்கல் போட்டுக்கிட்டு டி. ஓகேவா? டி என்பது என்ன? டைம். இந்த மாடல் கணக்கை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து ரெண்டு இடத்துல இருக்கும். ஓகேவா? அதாவது நிமிடங்கள் வந்து ரெண்டு இடத்துல இருக்கும், ஆனால் இந்த ஃபார்முலாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டைம் இருக்குது. சரியா? அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாடல் கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல இருக்கிற இந்த ரெண்டு நிமிடத்தையும் நாம் ஃபஸ்ட்டு ஒரே நிமிடமாக மாற்றிக்கிறோம். அது எப்படி மாற்றுறது பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு கணக்கில் நிமிடங்களுக்கு அடுத்து தாமதமாக முன்னதாகவே அப்படின்னு வந்துச்சுல்ல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது தாமதமாக முன்னதாகன்னு வந்துச்சுன்னா, அந்த ரெண்டு நிமிடத்தையும் நாம் கூட்டி ஒரே நிமிடமாக மாற்றிக்கணும். ஒருவேளை அந்த ரெண்டு இடத்துலையுமே தாமதமாக தாமதமாகன்னு வந்துச்சுன்னா, அந்த ரெண்டு நிமிடத்தையும் கழிச்சிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் தாமதமாக முன்னதாகன்னு வந்துச்சு, அதனால் அந்த ரெண்டு நிமிடத்தையும் கூட்டிக்கிட்டோம். ஆனால் இந்த கணக்கில் தாமதமாக தாமதமாகன்னு ரெண்டு இடத்துலையுமே தாமதமாகன்னு வந்திருக்கு, அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரெண்டு நிமிடத்தையும் கழிச்சிக்கிறோம். புரிஞ்சுதா? தாமதமாக முன்னதாகன்னு வந்துச்சுன்னா நிமிடங்களை கூட்டிக்கணும், தாமதமாக தாமதமாகன்னு வந்துச்சுன்னா நிமிடங்களை கழிச்சிக்கணும். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுதா? இந்த கணக்கில் தாமதமாக தாமதமாகன்னு வந்திருக்கு, அதனால் இந்த ரெண்டு நிமிடத்தையும் கழிச்சிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நிமிடம் என்ன? 15 கழித்தல் ரெண்டாவது நிமிடம் 4. கழிக்க என்ன வருது? 11 நிமிடம். ஓகேவா? இந்த நிமிடத்தை அப்படியே கொண்டு வந்து இங்கே பிரதியிடணுமா? இல்லை, இந்த நிமிடத்தை ஃபஸ்ட்டு நாம் மணிக்கு மாற்றிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து இந்த டீயில் பிரதியிடணும். ஓகேவா? இந்த நிமிடத்தை மணிக்கு எப்படி மாற்றுறதுன்னு திரும்ப பார்க்கலாமா? 11 வகுத்தல் ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் இருக்குது? 60 நிமிடம் தானே, அதை வகுத்தல் கீழே எழுதிக்கோங்க, அவ்வளோதான் மணிக்கு மாற்றியாச்சு. சரியா? இப்போ அதை கொண்டு வந்து இங்கே பிரதியிட்டால் போதும், நமக்கு தேவையான பதில் என்னன்னு இதுக்கடுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? என்ன இருக்குது? 11/60, அதை எழுதிக்கலாமா? அவ்வளோதாங்க, இப்போ அதை சுருக்கினாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த கணக்கிற்கு உண்டான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் சுருக்கி பாருங்கள், இது தான் பதிலாக வரும். சரி, இப்போது இந்த மாடல் கணக்குக்கான இந்த ஃபார்முலா மறந்து போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த மாடல் கணக்கை பார்த்தவுடன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த 2 கிலோமீட்டர்ஸையும் பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து வகுத்தல் போட்டுக்கிட்டு அந்த 2 கிலோமீட்டர்ஸையும் கழித்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பெருக்கல் போட்டுக்கிட்டு இந்த 2 நிமிடங்களையும் ஒரே நிமிடமாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஒரே நிமிடமாக மாற்றின அந்த நிமிடத்தை மணிக்கு மாற்றிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி மணிக்கு மாற்றினதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இந்த பெருக்கலுக்கு அடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் சுருக்குனா போதும், இதுக்கான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?